ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லோகின் கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம். வாங்கடாடி தெருக்க விட்றோம் அப்படின்னு வந்து சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகே கைஸ், ஹாப்பி பொங்கல் சொல்ல மறந்துட்டேன். இதை அசியமாக என்ன கைஸ் பண்ணுறீங்க? பசங்க வேறு ஜிண்டுடுட்டா டிட்டுடுட்டா டிண்டுடுட்டா என்ன வேறு ஜாலியாக உட்காந்து வணக்கம் போட சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்ன மேட்டர்னால வர முடியாமல் போச்சு. இனி ஒரு 1 hour இல்லைன்னா அந்த ஈவெண்ட்டும் சொல்லாமல் போயிடு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போட்டுக்கலான்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கலெக்ஷன் எதுக்குடா பார்க்க போகிறோன்னா மாதம் மாதம் கலெக்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி இந்த மாதம் நம்ம கலெக்ஷன் பார்க்க வேணாமா வாங்க பார்க்கலாம். ஸோ கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிக் பாஸ் ஃபைனல் வேறு, யாருப்பா ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் பார்த்துட்டேன், பார்த்துட்டு தான் வந்து வீடியோ போடுறேன். ராஜு தான் வீனார், பிரியங்கா இசரானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமே பாருங்கள். இப்போ தான் 8:41 தான்டா ஆகுது. பாய்வி அடா பாவி, என்னென்ன மாதிரி கெட்டுட்டு சொல்கிறோம் போயிருக்கு. கிரிக்கெட் கதையெல்லாம் எடுத்து போகிறான். சரி ஓகே, கம்மிங் பேக் டு ஃப்ரீ ஃபயர் நம்ம வந்து சொல்லலாம். அயோட்டோ அயோட்டோ அவேக்கன் அயோட்டோ இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு அயோட்டோ அவேக்கன் தான் பிடிக்கிறனால அவனை மட்டும்தான் எக்யூட்டில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீன் வீடியோ போட்டிருந்தோம், மீன் மீன் இந்த கெண்ட மீனுங்க அந்த மீனுங்கன்னு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்தான் இந்த விஷயம் பையன். சரி கொடுத்தான். சரி ஒரு பெரிய மீன் ஒன்று பிடிச்சி அதுக்குள்ளே விட்டோம். சரி அது பார்த்திங்கன்னா வந்து செத்து போச்சு. ஆமாம், எந்த என்ன இருந்தாலும் அதுக்கு அந்த ஏரி தான் செட் ஆகும். பட் சின்னதுங்களுக்கெலாம் வந்து அந்த ஏரி செட் ஆகாது. அது அது வந்து சின்ன வயசுலேயே அதை நம்ம செட் பண்ணிட்டோன்னா வந்து அது நல்லா வளரும்னு ஈஷா சொல்லியிருந்தான். சரி ஓகேன்ட்டு அதை எடுத்து டப்புன்னு இந்த போட்டேன். ஸோ வாங்க கலெக்ஷன் பார்ப்போம். அந்த வீடியோ போய் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கப்பேலா இருக்குது, வூகாங், க்ளா, என்னென்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா அயோட்டோ மேக்ஸ் பண்ணிட்டேன், இல்லை இவ்வளோ மேக்ஸ் கப்பேலா மேக்ஸ் பண்ணிட்டேன், வூகாங் மேக்ஸ் பண்ணிட்டேன், க்ளா மேக்ஸ் பண்ணிட்டேன், கெல்லி மேக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது மேக்ஸ் பண்ண போகிறேன், லியோன் கேரக்டர் இருக்குது. அப்புறம் இது வந்து இனியும் மேக்ஸில் இருக்குது, இதையும் மேக்ஸ் பண்ணும், இதையும் மேக்ஸில் பண்ணும், இதையும் மேக்ஸ் பண்ணும். மற்ற எதுவுமே இல்லை கைஸ், எல்லாத்தையும் இனிமேல் தான் இப்போ தான் வந்து வாங்கினதே. இது ஹீரோலாம் நான் யூஸே பண்ணதில்லை. ஸோ ஹீரோ இருக்குது, மிக்யூல் இருக்குது, ஃபோர்ட் இருக்குது, தீவா இருக்குது, உல்ஃப்ரா இருக்குது, டேஷா இருக்குது, ஜோட்டா இருக்குது, A124 இருக்குது, மோக்கோ இருக்குது, பலாமோ இருக்குது, மீஷா இருக்குது, நிக்கிதா இருக்குது, ஒலிவா இருக்குது, மேரோ இருக்குது, அல்வாரோ இருக்குது, ரஃபேல் இருக்குது, லாரா இருக்குது, அப்புறம் அன்டோனியோ இருக்குது, அப்புறம் நம்ம டிஜே ஆட் அப்புறம் நம்ம ஈவும் கவும் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கஷ்டமே. சரி ஓகே தம்பி அயோட்டோ வந்து போடுவோன்ட்டு. சரி ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பாய் கேரக்டர், பாயில் பார்த்தீங்கன்னா எர்ஷேக்கர் இருக்குது, அது எப்பளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொப்பி, இந்த தொப்பி வந்து உங்களுக்கே தெரியும், ஏழை பஸ்ட்டில் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் இருக்குது, இந்த பண்டில் பேர் நானே தரல. அதுக்கப்புறம் மறந்துட்டேன், பேஸ் ராக்னு. ஆமாம், ஆம்பிளிஃபைட் பேஸ் ராக். ஓகே, அடுத்து நம்ம தம்பி சிக்ஸ் பேக் மண்டியா ஃப்ராஸ்டி பீச், அந்த பண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேணாம் விஆர் வேணம் வேணம் இந்த அந்த வேணம் பண்டில் இருக்குது, விஆர் வேணம் பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து டைமண்ட் ராயல் வந்து அந்த இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது எலக்ட் பஸ்ஸில் விட்டுருக்கானுங்க, நான் வந்து ஜஸ்ட்டு இது மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்க, ஷூ தலையச்சி ஷூ இல்லை. ஆமாம் ஆமாம், இந்த தலை ஷூ வாங்கி வச்சுருக்கேன். ஷூ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசி கேங்ஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகால் மலிக் அப்படின்ற ஒரு பண்டில் இருக்குது, நான் இனி எப்படி இது பண்ணல. சரி ஓகேன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்பா ஹாலிடே வந்து பாய்க்கு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ரோமன் இருக்குது, அண்ட் பங்க்ஸ்டர், அதுக்கப்புறம் ஃபுலே ஃபேர்னஸ் வாரியர், சாரி ஃபேர்னஸ் வாரியர், ஜென்டில்மேன், அண்ட் இது பார்த்தீங்கன்னா கீபோர்ட் வாரியர், டுக்ஸிடோ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிறது தான். இருங்க, ஏதோ ஒரு பண்டில் மிஸ் ஆகிட்டேன். இதுதான் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இனியும் முடிக்கல, ஃபேஸ் மட்டும் முடிச்சுனா முடிஞ்சு போச்சு. அது ஹீரோயிக்கு போய் தான் முடிய முடியாது, அதெல்லாம் முடிய முடியாது. ரேங்க் டோக்கன்ஸ் தான் வேஸ்ட். சரி ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு வேணம் வேணம் டச்சுன்னு ஒரு வேணம் இருக்குல்லையா, அந்த மேஜிக் கியூப்ல கொடுத்துருப்பாங்க, ரிட்டர்ன் வேறு விட்டாங்களே அந்த இந்த இது வேணம். அண்ட் அதுக்கப்புறம் பண்டிட் பண்டிட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஜோக்கர் காபச்சா நைட்லாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து எலைட் பாஸ் ஏலியன் தலைவண்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட என்னென்ன பண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபைட்டர் என்கிற மாணவன்,
ஃப்ளேம் ஃபைட்டர் இருக்குது அண்ட் இதை தொப்பி மட்டும் வச்சுருக்கோம் அண்ட் இதுவும் தொப்பி மட்டும் வச்சுருக்கோம் அண்ட் ஒன் ஐ சூட் அது ஒரு பண்டில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனியும் பண்டில் முடியல இனி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயோட்டோ ஃபயர் பிராண்டை பண்டில் வச்சுருக்குறோம். சரி அது எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், ஏதோ முடிச்சு வச்சுருக்கோன்றதுக்காக நான் காமிக்கிறேன் ஓகேவா. அப்புறம் எல்லாம் எலைட் பாஸ்கா பச்சாஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் மறந்துட்டேன், ப்ரிசனர் ப்ரிசனர் பண்டில் இருக்குது அவ்வளோதாங்க கைஸ் ப்ரிசனர் பண்டில். அதுக்கப்புறம் இருக்குங்க இருக்கே நான் பண்டில்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இது நான் காமிக்கிறேன். அந்த பண்டில் நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா பண்டிலையும் இப்போ தான் கைஷ் எடுத்து அதுக்கு இப்போ தான் வந்து பூஜையாக போடணும் பூ போட்டு ஆரம்பிச்சுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மெக்லாரன் பண்டில் இருக்குது. இந்த பண்டிலுக்கு ஹெல்மெட்டும் இருக்குது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கும். இது தனியாக ஹெல்மெட் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா தனியாகவும் ஹெல்மெட் இருக்குது இதுக்கு. ஸோ அதனால் வந்து இதையும் காமிச்சுப்போம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பண்டில் இருக்குது அண்ட் இதுவும் ஒரு பண்டில் இருக்குது. இதெல்லாம் லொட்டுலஸ்க்கு பண்டில் ஓகே அவ்வளோதாங்க. மற்ற எதுவுமே இல்லை இந்த இந்த நூம்பு சட்டைங்க தான் வச்சுருக்கிறோம். டியோ டியோ தம்பி ஒன்றெல்லாம் கிடையாது வாய்ப்பே இல்லை. ஏ முடிஞ்சா இந்த குர்றாடே நல்ல பொய்ய இந்த இந்த காஸ்டியூம் வச்சு போகாமல் சரி ஓகே பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெப்பையில் வச்சு போக சரி கெப்பையில் வச்சுட்டு சரி ஓகே இந்த மண்டியை போடுப்போம். இந்த மண்டியை போட்டிங்கன்னா சாமியாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து இலைப்பஸில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் டெலிபோர்ட்டியா அந்த பண்டில். இப்போ வந்து பாக்ஸிங் பண்டில் கே ஒன் எயிட் பண்டில். அதுக்கப்புறம் புயாடே புயாடே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரோசன் ஈவெண்டில் அந்த பண்டில் அண்ட் ஐஸ் ஏஜ் பண்ணிக்கணும் ஐஸ் ஏஜ் பண்ணல. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்தது மணி இஸ்ட் பண்ணல இனி வரைக்கும் இதே ஊட்டி வந்துடுறாங்க சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கல் ராக்கர்ஸ் இருக்குது அண்ட் இப்போ வந்து டைமண்ட் ராயில் பண்டில் அது வந்து ஃபுல்லாக நான் இனி பண்ணலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இப்போ வந்து டைம் இது கோல்டு ராயில் பண்டில். இது பார்த்திங்கன்னா நான் மேஜிக் கியூப்ல எடுக்கல அது வந்து எனக்கு ஸ்பில்ல படுத்துருச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாய் தலை அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அதுக்கு முன்னாடி வந்த கோல்டு ராயில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பண்டில் நான் ஃபுல்லாக எடுக்கலை இனியும் எடுக்கணும். இந்த இந்த சட்டை மட்டும் எடுத்துட்டேனா அப்புறம் சட்டை தலை அப்புறம் வந்து ஷூ அதே மாதிரி இதுக்கும் ஹெல்மெட் இருக்குது அந்த ஹெல்மெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எஃப் பே ஃபோர்ட் ஓகேவா எஃப்எஃப்சி பே ஃபோர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்பா வெக்கேஷன் பங்க்ஸ்டர் அண்ட் அந்த பண்டில் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் ரோஸ் அப்புறம் கேட்டிடியூட் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரிசன்னா ஓகே ஓகே. இதுக்கப்புறமும் பண்டில் இருக்கு அப்படின்னு வந்து ஃப்ளேம் ஃபைட்டர் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதுக்கு மட்டும் இனி ட்ரெஸ்ஸு மட்டும் எடுக்கணும் மற்ற எல்லாமே எடுத்தாச்சு பார்த்தீங்கனாலே அந்த உங்களுக்கே தெரியும். இனி பேண்ட்டை மட்டும் கிடச்சா இன்னும் இது முடிச்சுருவேன் இங்கேயும். அண்ட் இதுக்கும் ஹெல்மெட் இருக்கும் அண்ட் இதையும் போட்டுக்கலாம். இதுக்கும் அந்த ஷர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமும் முடியல இனியும் இதுக்கு வந்து ரெண்டு பண்டில்ஸ் இருக்குது காமிக்கிறேன். ரெண்டு பண்டில் இருக்குது கோப்ரா பண்டில் ஒன்று எடுத்தேன். இதெல்லாம் எதுக்குன்னே எடுத்து எதுக்கு தான் எடுத்தேனே தெரியல யூஸே பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஆனாலும் இது வச்சுக்கணும்பா தம்பி கப்பு முக்கியம் பிகிலே கப்பு முக்கியம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது கோப்ரா இல்லை இது ஃப்ளேம் சேசர் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரா. இன்னும் நான் வந்து பண்டில் ஒன்றும் ஃபுல் பண்ணல. அதுக்கப்புறம் இது சீசன் 18th கோல்டு ரொம்ப பத்திரமா வச்சுருக்கு அச்சார் காலத்துலேருந்து வச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ப்ராஸ்பெக்டி அது வச்சுருக்கேன். அப்புறம் இந்த லோட்டுலஸ்க்கு ஷர்ட் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இப்போ போக வேண்டிய மெயினான கலெக்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து நம்ம பழைய காஸ்டியூம் வச்சுப்போம் ஏன்னா நம்ம நூபுன்னு நினச்சிட்டானுங்க அப்புறம் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது பார்த்தபடியே அப்படின்ட்டு சரி ஓகே அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெப்பனுக்குள்ளே இறங்கிடுவோமான்னு கேட்டால் வேணால் கலெக்ஷன் பண்ணுவோம். கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 7 அமௌண்ட் இருக்குது 8 அமௌண்ட்டுக்கு பார்த்தா. அண்ட் அதுக்கப்புறம் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் இருக்குது இந்த ஸ்கின் இருக்குது இப்போ இந்த வெனம் ஸ்கின் இருக்குது. ஜம்போ ட்ரக்குக்கு நம்மகிட்ட 4 ஸ்கின் இருக்குது. இதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்கனுக்கு வந்து ஒரு ஸ்கின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாம்போகினி அதாவது மெக்லாரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கின் இருக்குது மெக்லாரனுக்கு. இதுவும் மெக்லாரன் ஈவெண்ட்டில் விட்டது
இது வந்து மெக்லாரன் பிஎக்ஸ்னு எதுவும் வந்துச்சு, இது வந்து மெக்லாரன் வரும், அப்புறம் கீழே எதுவும் போட்டுருக்கு. ஆமாம் அது. அதுக்கப்புறம் பேக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இந்த பேக் இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்த பேக்கு, அப்புறம் கோப்ரா பேக்கு, இது எஃப்எஃப்ஐசி பேக்கு, இது கே19 பேக்கு, இது வந்து எப்படின்னா அது ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு, அப்புறம் இது மெக்லாரன் ஈவெண்ட்டில் வந்த பேக்கு, அதுக்கப்புறம் இது இதில் வந்துச்சு மணி ஈஸ்ட் பேக்கு, இது வந்து அந்த காலத்து பேக்கு, இது வந்து எஃப்எஃப்சி அதாவது போன வருஷத்துக்கு எடுத்த பேக்கு, இது எலிட் பாஸ் பேக்கு, இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்த பேக்கு, இதுவும் ஃப்ரீயாக கொடுத்த பேக்கு, இது வந்து 100 நிமிஷம் நான் கொடுக்குற பேக்கு, இது வேணாம் பேக்கு, இதுவும் ஃப்ரீயாக வந்து கொடுக்குற பேக்கு, இது எலைட் பாஸ் பேக்கு. ஒரே ஒரு ஸ்கையும் இருக்குது நம்மக்கிட்ட, இதுக்கோ எல்லாத்தையும் லுக்கி லூஸ் வச்சு போட்டு ஃபிஸ்டி ஸ்கின் மட்டும்தான் வேணும், அது இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து லூட் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொட்டை மாட்டி என்றிருக்கேனா, அதுக்கப்புறம் இந்த ஸ்கெலிட்டன், இந்த ஸ்கெலிட்டன் அப்படப்பா இப்போ எடுத்துட்டேன், இது இதெல்லாம் என் டைக்கில் வச்சிருக்கேன், நூ குப்பையில் இதெல்லாம் போர்த்துற அப்படின்னா நம்ம வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் மேன் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் ஷர்பூத் இருக்குது, மெக்லாரன் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் இது ஒன்று ஏதோ நூபு டே, அதுக்கப்புறம் பூயா டேயில் வந்து போயிது, இது வந்து இப்போ எடுத்தது கொஞ்ச நாள் முன்னாடி, இது விண்டர்லேண்ட் அண்ட் திஸ் இஸ் மணி ஈஸ்ட். அண்ட் இப்போ வந்து அந்த மேக்ஸ் வந்தப்போ வந்து கொடுத்தாங்க. ஓகே வெஸ்ட்லேண்ட் இந்த இது மட்டும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு எப்போதையும் வந்து அந்த எட்ஷேக்கர் பண்டில் எடுக்கும்போது வந்து கொடுத்தாங்க லாகின் ரிவார்டில். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஆச்சார் காலத்தில் வச்சது, அதுக்கப்புறம் இது வந்து க்ளோ டெக்னிக் ஸ்கைபோர்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்தாங்க அந்த ஈவெண்ட்ஸ் முடித்தா. அண்ட் இது இப்போ வந்தது, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது, இது வந்து மணி ஈஸ்ட், இது இது வந்து பையன் பூயா டே அந்த இது, இது வந்து ஒன் பஞ்ச் மேனு சைத்தாமாது, அது வந்து இது வந்து சைபர் பனிஸு கோப்ரா, அதுக்கப்புறம் இது ஏதோ ஒன்று அந்த லோட்டு சொல்லிச்சு அது பேர் என்ன அந்த மண்டியை அந்த கிளாம் மண்டியை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பண்டில் இச்சு இது பண்டில்ன்ற பாருங்க, இது ஏதோ ஒரு ஸ்கேட் போர்டு, இது வந்து ரிடீம் போர்டில் கொடுத்த ஸ்கேட் போர்ட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராசன் ஈவெண்ட்டில் விட்ட ஸ்கேட் போர்ட், இது வந்து மேக்ஸ் பண்ணும்போது அப்போ வந்த ஸ்கேட் போர்ட், இது டேஷ் அவுட் அப்படியா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து எம்டெட் இருந்து ஸ்கின் இருந்து ஸ்பின் பண்ணும்போது கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோட்டில் இல்லை இது பூயாடே, இது மெக்லாரன், இது வந்து எனக்கு தெரில என் பேராஷூட்டுக்கா பச்சா எங்கே போனேன், இது வந்து வேறு ஏதோ, இது மோக்கோ, அண்ட் இது ஸ்கல் பேங்க், அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய ஒரு மணி ஈஸ்ட், இது ஒன்றுக்கு ஒன்று, இது ஈகஹெட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து எலை பஸ்ஸில் விட்டது, இது பார்த்தீங்கன்னா வந்து எஃப்எஃப்ஐசி அதில் வந்து, அண்ட் இதுக்கு கே19, அண்ட் இது ஃபெய்த், அண்ட் இதுவும் எலை பாஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு எது தப்பாண்டு, இது இந்த ஸ்கின் தான் நான் எடுத்தேன், இது இந்த ரெண்டு ஸ்கின்ல இந்த மூணு ஸ்கின் தான் நான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் இதான் இந்த நாலு ஸ்கின் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆடிக்கிட்டே போகலாம் நம்மகிட்ட பேனரில், ஆனால் நம்மக்கிட்ட பேனருன்றது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்கள், அதுக்குன்னு ஒன்றே இது ஈரைக்குன்னு நினச்சிக்கிறீங்க, ஈரைக்கு மாதிரியே இருக்குது நல்லாவும் இருக்குது. அவதாரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சம்ம போட்டாக வச்சுருக்கோம், அப்படியே அள்ளிக்கிட்டே போகலாம், கம்மி ஒன்று இருக்குது, இது மாதிரி சாமியாக இது மாதிரி சாமியாக இதுதான் சூப்பராக்கி, இது சூப்பராக்கா, இல்லை இதுதான் சூப்பராக்கி, இல்லை இல்லை இதுதான் சூப்பராக்கி, இதுதான் வார். ஓகே பின்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பின்னு மேலே இருக்குது, இது வந்து இப்போ ஃப்ரோசன் ஈவெண்ட்டில் விட்ட பின்னு, இதெல்லாம் நான் அக்கீட்லேயே வச்சுருக்கேன், கோப்ரா பின்னு எஃப்எஃப்டபிள்யூசி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இதுவும் நல்லா தான் வந்து இதுவாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இது ஒரு எல்ஷேக்கர் மண்டல் எடுக்கும்போது வந்து இதுவும், இது மெக்லாரன், இது வந்துட்டு அது அந்த 4th அனிவர்சரிக்கு வந்து கொடுப்பாங்களா, அது இது மோக்கோ ஈவெண்ட்டில் கொடுத்தது, இது பார்த்திங்கன்னா ஸ்கல் பங்கர், ஓகேவா, அவ்வளோ தாங்க இப்போ வந்தாச்சுங்க, டென் M4 மூணு ஸ்கின்னு, ஏகேக்கு 2 ஸ்கின்னு பர்மனண்ட்டாக. இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொடுத்தாங்க, அதாவது ரெடிம் கோடில் கொடுத்தாங்க, அந்த ஸ்கின்னு M14 2 ஸ்கின் இருக்குது, ஸ்காருக்கு 2 ஸ்கின் இருக்குது, ராஜாவுக்கு முட்டை ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபெமாஸ்க்கு ஒரு பர்மனன்ட் ஸ்கின் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எச்எம்ஐட்டுக்கும் ஒன்று கூடல, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டமால் டுமில் டுமா டுமில் டும்பா பா டும்பா பா N94 2 ஸ்கின்னு, ஏன்னா நம்ம ஜிடிக்கு அதான் சொல்லுவார். அப்புறம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நக்ரக்கர்லியா இந்த ஒரு மோக்கோ கபச்சா ஸ்கின்னா இல்லை மிகுல் ஸ்கின் தான் நம்மக்கிட்ட பர்மனண்ட்டாக இருக்குது, பிளாஸ்மா மூபு ஸ்கின் தான் கொடுத்துருக்கீங்களா, பிளாஸ்மாக்கெலாம் ஸ்கின்
ஓகே. அண்ட் எஸ்கேஎஸ்க்கு நம்மகிட்ட ரெண்டு இருக்குது, வுட் பேக்கர் ஒன்று இருக்குது, அண்ட் மெக்கானிக் மெஷின் கன்னு பார்த்தீங்கன்னா வந்து M60 ரெண்டு பர்மனெண்ட் இருக்குது. இதுக்கு கோடுக்கா? ஆமாம், கோடுக்கு ரெண்டு வச்சு ஒன்று எஸ்எம்கின்னு வந்தாலே நமக்கு சும்மா தராமல் அழுத்தி பிடிக்கண்டாங்க. அழுத்தி பிடி மாதிரியே நமக்கும் நல்லா அழுத்தி பிடிக்கன்னா மாட்டியிருக்கு ஆச்சு, அழுத்தி பிடி ஸ்கின் தான் மாட்டியிருக்கு. ஸோ யூஎம்பிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கின்னு, MP5 ரெண்டு ஸ்கின், அண்ட் திஸ் இஸ் விஎஸ்ஆர்ஸ், அண்ட் திஸ் இஸ் இதுக்கு பேர் வெட்டர் டபுள் லிட். ஆமாம், டபுள் லிட் இருந்தால் டபுள் லிட். அப்புறம் P90, ஓகே, M10, இதுக்கு பதிலாக ரெண்டு ஸ்கின் இருக்கு, அண்ட் மேகுக்கு ஒரு ஸ்கின் இருக்கு. மேகிக்கா அண்ட் நம்மக்கிட்ட எல்லா ஸ்னீப்பருக்கும் ஒரு ஸ்கின் இருக்குது, இதுக்கு மட்டும் ரெண்டு ஸ்கின் வச்சுருக்கேன் பர்மனெண்ட் தான். அண்ட் இதுக்கு மட்டும் ஸ்கின் இல்லை, அண்ட் இதுக்கு மட்டும் ஒரு M500 ஸ்கின் வச்சுருக்கேன், அண்ட் இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, யூசிக்கு ஒரு ஸ்கின் இருக்குது பர்மனெண்ட். அண்ட் பேனுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கின்னு பர்மனெண்ட், 3 ஸ்கின்னு பர்மனெண்ட் கட் பரங்க்கு. அண்ட் இந்த பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கின் இருக்குது, அண்ட் அவ்வளோதான். அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிரனேட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 8 ஸ்கின் இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்கின், இது ஒரு ஸ்கின் இருக்குது. அப்புறம் இந்த இந்த ஸ்கின்னு நல்லாயிருக்கும், இந்த ஸ்கின்னு சூப்பராக இருக்கும், இந்த ஸ்கின்னு சூப்பராக இருக்கும், மற்ற எல்லாமே வந்து. அப்புறம் இந்த ஸ்கின்னு வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எலைட்பா, இது வந்து டாப் அப் ஆஃபரில் விட்டேன்னாங்க, பட் இது ஃப்ரீயாகவும் விட்டாங்க. இது வந்து பேக் பேக் மாதிரியும் இருக்குது, அது பார்க்க பேக் பேக் மாதிரியும் இருக்குது, இது கிரனைட் ஸ்கின் மாதிரியும் இருக்குது, பட் கிரனைட் ஸ்கின் தான் போட்டுருந்தது அதில், இதே மாதிரி தான் இருந்தது, பட் ரெண்டு கிரனைட் ஸ்கின் இருக்குது. ஓகேவா, அது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃப்ரோசன். ஓகேவா, இனிமேல் ஃப்ரோசன் ஈவெண்ட் வந்தால் இதையே போடலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஸ்கின்னு, இந்த முட்டை இங்கே வந்து போடுவோம் விடா அப்படின்ட்டு, இது FFWC, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து FFWC. அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் ஸ்கின் இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு மிட் நைட் மாஃபி ஒரு ஸ்கின் இருக்குது. ஓகே காய்ஸ், அப்புறம் பெட்டி வாட்டு பெட்டி 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 பெட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டிங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பீ ஸ்டான் இருக்குது, அப்புறம் இன்னொரு எட்டி ஒரு பெட்டி இருக்கு. அடே எட்டி விட்டேன் வச்சுக்கேன் உடனே. அதெல்லாம் காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன், டாட்டா பை, பாய்.